வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் மாதவன் டைரக்ஷனில் நம்பி நாராயண் கதையை பேஸாக வச்சு எடுக்கப்பட்ட பயோகிராஃபிக்கல் ட்ராமா படமான ராக்கெட்ரி த நம்பி எஃபெக்ட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நாயை அடிச்சு கொள்ளணும் முடிவு பண்ணிட்டா அதுக்கு வெறி நாயின் பட்டம் கொடுத்தா போதும். அதே மாதிரி ஒரு மனுஷனை தலை தூக்க முடியாத அளவுக்கு அடிச்சு கொள்ளணும்னா அவனுக்கு தேச துரோகிங்கிற பட்டம் கொடுத்தா மட்டும் போதும். ராக்கெட்ரி த நம்பி எஃபெக்ட். இந்த படம் ராக்கெட் சயின்டிஸ்டான நம்பி நாராயணனோட வாழ்க்கை வரலாறு பற்றின படம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பயோகிராஃபி படம் தமிழில் எந்த படம் வந்திருக்குன்னா அது சூரிய நடிச்சு வந்த சூரரை போற்று. அது ஒரு ஏவியேஷன் சம்மந்தப்பட்ட படம், இது ராக்கெட் சம்மந்தப்பட்ட படம். ஒரு வருஷத்துக்கு தமிழ் சினிமாவில் இது மாதிரி சொல்லிக்கிற மாதிரியான நல்ல படம் ஒரு 10-15 மேலே வராது. நிச்சயமாக இந்த ராக்கெட்ரி படம் அந்த லிஸ்ட்டில் வந்து சேரும். யூடியூப் ரிவ்யூ போடுறதால இல்லை, கடந்த ஒரு 20 வருஷமாகவே ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு 3-4 படமாச்சு பார்த்தே தீரணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ தலையெழுத்தேன்னு பல படங்களை பார்த்துருக்கேன். இதில் குறிப்பிட்ட ஒரு சில படங்கள் தான் பார்த்தே தீரணும் அப்படின்னு தானாக முன் வந்து தேர்ந்தெடுத்து பார்க்குறது. அப்படி ரொம்ப ஆவலாக போய் பார்த்த படம் தான் இந்த ராக்கெட்ரி. படம் ஆரம்பிக்கும் போது நம்ம ரொம்ப எதிர்பார்த்து வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி ஸ்லோவாக தான் போச்சு படம். என்ன தான் ஸ்லோவாக போனாலும் போக போக இந்த படம் ஒரு நல்ல படம் இல்லை, ஒரு வித்தியாசமான முயற்சி இல்லை, நல்லா தான் எடுத்திருக்காங்கல்ல, எல்லோரும் அற்புதமாக நடிச்சிருக்காங்கல்ல, படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே குட் நல்லா தான் இருக்குது அப்படின்ற எண்ணத்தை இந்த படம் ஏற்படுத்தியது. இந்த காலகட்டத்தில் இப்படி நினைக்க வச்சதே இந்த படத்துக்கான ஒரு வெற்றி தான். இந்த படம் எல்லா மக்களுக்கான படமா எல்லாருக்கும் புரியுமான்னு கேட்டால் நிச்சயம் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஏ கிளாஸ்க்கான படம், ஏ சென்ற ஆடியன்ஸ் மட்டுமே இந்த படத்தை ஏற்றுப்பாங்க. மற்ற ஏரியாவில் இருக்கவங்களுக்கு இந்த படத்தின் மீது எந்த ஒரு தாக்கமும் வராது. பெருசாக பேசப்படுறதுக்கும் ஓடுறதுக்கும் வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அதுவும் இப்போ இருக்க சிலபஸில் 10th மேலே படித்தவங்க யாராக இருந்தாலும் இந்த படத்தை கட்டாயம் பார்த்தே தீரணும். இந்த அளவுக்கு ஒரு தமிழ் சினிமாவில் ராக்கெட் சயின்ஸ் அதில் இருக்க ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக இவ்வளோ டெக்னிக்கல் டேர்ம்ஸை வச்சு பேசின படங்கள் எதுவுமே இல்லை. எல்லா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் நிச்சயம் இந்த படத்தை அதுக்காகவே பார்த்தே தீரணும். நாங்களாம் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்கூல் வந்து எக்ஸ்கர்ஷன்ற பேரில் எல்லா பசங்களையும் ஸ்கூலே தியேட்டருக்கு கூப்பிட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல படத்தை காட்டுவாங்க. அந்த படம் ஒரு தேசப்பற்று படமாக இருக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. நான் படிக்கிற காலகட்டத்தில் விஜயகாந்த் நடித்த சேதுபதி ஐபிஎஸ் படத்தை கூப்பிட்டு போய் காமிச்சாங்க. பார்த்துக்குங்க அந்த காலகட்டத்தில் அது தேசப்பற்று மிக்க படமாக. அதில் மீன ஆடின குத்து டான்ஸ்லாம் தேசிய கீதம் மாதிரி எல்லாரும் அந்த காலத்தில் பாடிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தோட புரிதல் இது. இப்போ இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு ஸ்கூல் பசங்களாக கூப்பிட்டு போனோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு ஒரு சரியான படம் இந்த ராக்கெட்ரி. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக ராமானுஜன் ஒரு டப்பா படத்துக்கு தியேட்டரில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கேட்டகரியில் எந்த படமே இல்லைன்ட்டு ஸ்கூலில் அந்த மேட்டரை பற்றி பேசுகிறதே இல்லை. மாணவர்கள் பார்க்க வேண்டிய உன்னதமான படம் இது. இந்த படத்தை பார்க்கும்போது அந்த நம்பி நாராயண்ற கேரக்டர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு, எந்த அளவுக்கு தேசப்பட்டுக்கூட இருந்திருக்காரு, எவ்வளோ அதிகமாக சம்பளம் கொடுத்தாலும் அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்ய மாட்டேன், நான் இந்திய நாட்டுக்காக மட்டுமே உழைப்பேன், என் ஞானம் அறிவு அனைத்தும் இந்தியாவுக்கே அப்படின்னு ரொம்ப ரொம்ப தேசப்பற்றாக இருந்தவரை ஒரு தேச துரோகின்னு முத்திரை குத்தி இப்படி அநியாயமாக ஒரு வாழ்க்கையை கெடுத்துட்டிங்களே, அதுக்கெல்லாம் கைமாறா அவர் வயசானதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் அவர் நிரபராதின் தீர்ப்பு வந்து அதுக்கு ஒரு 50 லட்சம் ரூபா காம்பன்சேஷனும் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் டீட்டெயிலாக காட்டுற படம் தான் இது. ஆனால் இந்த படத்தில் நல்ல சீன்ஸ்னு அப்படின்னு சொல்ல போனால் படத்தில் செகண்ட் ஹாஃபில் வர பல சீன்ஸ் நம்மளை நெகிழ வைக்குது. குறிப்பாக அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் சீன், அதில் மாதவனை ஒவ்வொருத்தரும் நல்ல மாதிரி இன்ட்ரோ கொடுத்து அடுத்த சீன்ஸ்லேயே மாதவன் மூஞ்சி அடித்து பேர் தெடுக்கிறதும் விசாரணைன்ற பேரில் சித்திராவதம் பண்ணுறதும் என்னவோ படம் பார்க்குற நமக்கே அப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்ட ஃபீல் வருது. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக படமாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி செகண்ட் ஹாஃபில் நிறைய சீன்ஸ் இருக்குது இந்த படத்தில். இந்த படம் ஒரு நல்ல படம்னு பேசப்படுறதுக்கு காரணமே இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல தரமான படம் செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு காத்திருக்கு. அப்புறம் ராக்கெட் சயின்ஸை பற்றி இந்த படத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுகிறாங்க. இங்கே இருக்க சயின்டிஸ்ட்கள் மேதாவிகள்லாம் இங்கே இருக்க சிஸ்டத்தால் தான் இந்த நாடு முன்னேறாமல் இருக்குது, ஒழுங்காக கவர்மெண்ட் மட்டும் கோஆப்ரேட் பண்ணியிருந்தா இந்தியா எப்போவோ வல்லரசாக இருக்கும், இப்போ டல்லரசாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி சிஸ்டம் சரியில்லாதால் தான் அப்படின்னு சொல்ல வராங்க. அதை பார்க்கும்போது கேட்கும்போதும் படம் பார்க்குற நமக்கு அது நியாயமாக தெரிஞ்சாலும் நீங்கள் உலகம் ஃபுல்லாக எங்கே ட்ராவல் பண்ணி பார்த்தாலும் மற்ற நாடுகள் அங்கே இருக்க சிட்டிசன்ஸ் எல்லாம் இந்தியாவை எப்படி பார்க்குறாங்க, இந்தியாவில் இருக்க விஷயத்தை எதை பெருமையாக பேசுகிறாங்கன்னா அது ரெண்டு விஷயந்தான், ஒன்று சாப்பாடு இன்னொன்று மருத்துவம். உலகம் ஃபுல்லாக இங்கே இருக்கிற அந்த ரெண்டு விஷயத்தை பற்றி பெருமையாக பேசுவோம். அதை தவிர்த்து இங்கே இருக்கிற வேறு எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசினாலும் அதெல்லாம் அங்கே இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நகைக்கக்கூடியது தான். உதாரணத்துக்கு நம்ம ஊரில் கார் வாங்கினாலும் சரி பீர் வாங்கினாலும் சரி இந்தியன் ப்ராடக்ட்னா உலகத்தில் எங்கேயும் பெருசாக பேசப்படாது. வெளிநாடுகளுக்கு யாரும் சூப்பர் அப்படின்னு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஃபாரின் கம்பெனியை இந்தியாவில் கம்பெனி வச்சு இங்கேருந்து ப்ராடக்ட்ஸ்லாம் செஞ்சு அதனுடைய ஃபஸ்ட் குவாலிட்டிலாம் திரும்பவும் ஃபாரின்கே எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி தேர்ட் குவாலிட்டி தான் இந்தியாவில் இருக்கவங்களாம் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரே நேமில் ஒரே பிராண்டில் இருக்க சாக்லேட்டை இந்தியாவில் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும், அதுவே அமெரிக்காவில் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதான் இங்கே இருக்கிறவங்களுக்கும் ஃபாரின்களுக்கு வித்தியாசம். நம்ம கையில் இருக்க பெரும்பான்மையான டெக்னிக்ஸ்லாம் அற்புதமானது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஆனால் இந்த படத்தில் இந்தியா தயாரித்த ராக்கெட் இன்ஜினை அமெரிக்கா பார்த்து வியக்குது, ஃப்ரான்ஸ் பார்த்து வியக்குது, ரஷ்யா பார்த்து பயப்படுதுன்னு என்னென்னமோ கதையெல்லாம் வச்சு காதில் பூ சுற்றுறாங்க. நீங்கள் அதில் உண்மையை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது பாதிக்கு மேலே பீத்தல் தான். இந்தியர்களுக்குன்னா இது பெருமையாக இருக்கலாம், ஆனால் மற்றவங்களுக்கு ரொம்ப ஓவராக பூ சுற்றுறணும்,
எங்கள் ஊர்லலாம் இந்த கத்திரிக்காய் கண்டுபிடிச்சி பல வருஷம் ஆச்சுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, என்னதான் இருந்தாலும் காக்கைக்கு தன் ராக்கெட் புன் ராக்கெட், அதனால் இது நம்ம ஊரில் கண்டுபிடிச்ச ராக்கெட். அதனால் அந்த பாயிண்ட் ஆஃப் இந்த படத்தை பார்க்காம தேசப்பற்றோடு இந்த படத்தை பார்த்து நெகிழுங்கள். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா, இந்த படத்துக்கு தாராளமாக நீங்கள் 100 ஒரு 80 மார்க் கொடுக்கலாம். மிச்சம் 20 மார்க் லெஸ் எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் படத்தை இன்னும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போயிருக்கலாம், அதுக்காக மட்டுமே 20 மார்க் லெஸ். அடுத்த படத்தில் சந்திப்போம். விளையாட்டுக்கு ஆசி தடிச்சிக்கலாம். ஏடா விளையாட்டுக்கே ஆச்சுட்டுனா நெசத்துக்கு எதை குட்டியில் அடிப்பீங்க? என்னடா நடக்க